வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பைக்கேவே சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் திருவாரூர் டு மயிலாடுதுறை போகிற வழியில் சன்னாநல்லூருங்கிற வில்லேஜ், சன்னாநல்லூர் டவுன் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து 400 வாட்ஸில் மொத்தம் 10 பேனல் போட்டிருக்கோம். 4 கிலோவாட் பேனல் கொடுத்து 5 kV இன்வெர்ட்ரு 48 வோல்ட் 4 பேட்டரி கொடுத்து இந்த சிஸ்டம் ரன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீடு ப்ளஸ் வந்து ஒரு கடை, அந்த இதுக்காக வந்து இப்போ சோலார் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏசி கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாகவே எல்லாமே இபியில் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இபி பில் அதிகம் வந்தது. அதே போல் இப்போது கடைக்கும் வந்து இபி பில் அதிகம் வந்து இருக்கிறதுனால இப்போ சோலாருக்கு வீடியோ பார்த்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக வந்து யூடிஎல் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடிஎல்ல இருக்க 400 வாட்ஸ் மோனோபர்க் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்து ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நம்ம வீடியோஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஜிஐயாக தான் கொடுத்துருப்போம். ஏன்னா பேனலோட வாரண்டி 25 இயர்ஸ் வருது. ஸோ அதை ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா எம்எஸ்லாம் கொடுக்காமல் ஜிஎல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரென்த் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். அதேபோல் ஜிஎலையும் வந்து லைட் வெயிட் போடாமல் நல்லா ஹெவி திக்னஸாக தான் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்லி ப்ரீ கோட்டட் ஜிஐ தான். அது மொத்தம் வந்து 10 பேனல் கொடுத்துருக்கோம். ஸோ 10 பேனலையும் 2 ஸ்ட்ரிங்காக கொடுத்து அவுட்புட் எடுத்து இன்வெர்டரோட கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் மேலே இருந்து இப்போது சோலார் டிசி கேபிள் கொடுத்து நம்ம வந்து இன்வெர்டர் வயரிங் கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த இன்வெர்டர்லேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து பக்கத்தில் இருக்க அந்த கடைக்கு வந்து ஜெராக்ஸ் மிஷின் கம்ப்யூட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கடைக்கு வந்து இந்த பவர் சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வீடு ப்ளஸ் அந்த கடை ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக சோலாரில் ரன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அந்த கடைக்குள்ளே வந்து இருக்கிற அவுட்புட், 2 அவுட்புட் கொடுத்து அது மூலமாக வந்து மிஷின்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அதில். நெக்ஸ்ட் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக இருக்க லைட்டிங் எல்லாமே, இது வந்து இதுக்காக செப்பரேட்டாக ஒயரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் இந்த பேசிக் சிஸ்டம் கொடுக்குறீங்க, 1 பேட்டரி இல்லை 2 பேட்டரி இருக்க சோலாரில் இருக்க பேசிக் சிஸ்டம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் வந்து இன்வெர்டர் ஒயரிங் செப்பரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி பெரிய வீட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சோலாரில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ கஸ்டமரோட கன்வீனியன்ட் தகுந்தப்ப இதில் சோலார் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த வீட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்க கம்ப்ளீட் லைட்டு, ஃபேனு, டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜு, ஒரு 1.5 டன் ஏசி, கிச்சனில் இருக்கிற இண்டக்ஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் கொடுக்காததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க ஒரு 3 HP போர்வெல், அது மட்டும்தான் நம்ம இபியில் ரன் ஆகிட்ருக்கு. அதர் தென் மற்ற எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சோலாரில் தான் ரன் ஆகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இது வந்து இபி ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டலாக சோலார் மூலமாக அந்த 5 kW லோடு கொடுத்து எதெல்லாம் அதில் யூஸ் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. இது வந்து வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷினும் வந்து நம்ம வந்து சோலாரில் தான் கொடுத்துருக்கோம். ஃபைவ் கிலோவாட் சிஸ்டம் இருக்க ஒரு வீடுக்கு இந்த சிஸ்டம் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு இது பெஸ்ட்டு ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும். 3 ஃபேஸ் வச்சுருக்க இந்த மாதிரி இவங்க வீட்டில் வந்து ஆன் கிரிட்க்காக அப்ரோச் பண்ணாங்க. பட் 3 ஃபேஸ் இருக்குது, அடிக்கடி வந்து பவர் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும், இங்கே பவர் ப்ராப்ளம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உங்களுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணோம்.
ஸோ அது போல் ஆஃப்ரைடு உங்களுக்கு போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.